சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு ஜாப் ரெக்குயர்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கும்போது உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரெண்டு பர்சன் வராங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த கேமராக்கான கோர்ஸ் முடிச்சுட்டு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ அதர் பர்சன் பார்த்தா அந்த கேமராக்கான சர்டிஃபிகேட் இல்லை, பட் அவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற நாலேஜை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கும் சரி, ஸோ நீங்கள் பண்ணுற இதுக்கும் சரி. ஸோ நீங்கள் யாரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது எத்தனை விஷயம் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணாமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ கரெக்டான க்வெஸ்சன். இப்போ இங்கே வந்து எப்படி போக போகிறீங்கன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் வழியில் போக போகிறீங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஐடி கம்பெனியில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இங்கே என்ன ப்ராஜெக்ட் அங்கே நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் பீரியட் பார்த்தா 100 days இருக்கும். ஸோ 100 days நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் கெயின் ஆவீங்க, உங்களுக்கு ப்ரெஷருக்கான ஃபியர்ஸும் இருக்காது. நீங்கள் ஒரு ஜாப்புக்குள்ளே போகும்போது அதர்ஸ் டூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே சார், அப்படி எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படின்னா எனக்கு ஒரு பைத்தானுக்கு மினிமம் சேலரி எவ்வளோவா இருக்கும்? மினிமம் சேலரி, ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக பைத்தானுக்கு இருக்கிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 420,000. சரி ஓகே சார், ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் நாலேஜ் படிக்கணும்? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், நீங்கள் காலேஜ் படித்து முடித்த உடனேவும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுக்கணும், அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஐடி கம்பெனியில் உடனே வேலை வாங்க முடியுமா? அப்படி வேலை வாங்கினீங்கன்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இதை பற்றின முழுமையான விவரங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் இருக்காரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்ககிட்ட வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே ஹாய் சார். ஹாய். ஓகே சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஹாய் ஆல், மை நேம் இஸ் மதன் ராஜ். ஸோ ஒர்க்கிங் ஆஸ் ஏ யூனிக் டெக்னாலஜி ஆஸ் பைத்தான் டெவலப்பர். யூனிக் டெக்னாலஜி பிளேஸ் பார்த்தீங்கன்னா டி நகர் உஸ்மான் ரோட் 3rd street இருக்குது, 3rd street பாரதி நகர். ஓகே 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 சார், உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் முழுக்க முழுக்க வந்து ஃப்ரெஷருக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷருக்கு எங்கள் கிட்ட மட்டும்தான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷர் எப்படி ஜாப் பிளேஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்னலாம் டெவலப் பண்ணணும், கரண்ட் பிளேஸில் அவங்க என்னென்னலாம் டெடிகேட் பண்ணலாம், என்ன போட்டால் ஜாப் கிடைக்கும், எப்படி வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறது, ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் சைட்லாம் எப்படி ஐடிக்குள்ளே போகிறதுன்றத ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி வேலைக்கு அனுப்புறது அப்படின்ற ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி ஓகே சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ன்றது, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம், தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அது அதர்வைஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை சிவில் டிபார்ட்மெண்ட், ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் மாதிரி பண்ணி உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல,
போல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் ஆட்டோமேட்டிக்ஸ் இது போல் எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்ககிட்ட ஒரு டிகிரி மட்டும் இருந்தாலே போதும், இது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குதா அப்படின்னா நீங்கள் ஐடி கம்பெனியில் ரொம்ப ஈஸியாக ஜாப் வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் முடிச்சாச்சு, இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இடையில என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? ஸோ இடையில இருக்கிற மேஜர் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை எந்த ஃபீல்டில் செட் பண்ணலான்றது பொறுத்து தான். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்களா, இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டே இருந்தாலுமே, ஸோ அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் கலந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெக்கானிக் ஸ்டூடெண்ட்டுக்கு அது மாதிரி இதுவும் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா எந்த ஃபீல்டு ஃபஸ்ட்டு ப்ரீஃபெட்டாக எந்த ஃபீல்டு எடுத்தால் மார்க்கெட்டில் பிளேஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைத்தான் ஜாவா. ஸோ இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோடிங் நாலேஜே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ பைத்தான்றது ஒரு கோடிங்குள்ள ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் தான். ஸோ எந்த பர்சன் வேணாலும் கோடிங்குள்ள உள்ள என்ட்ரு ஆகலாம். ஸோ அதுக்கான நாலேஜ் இது பண்ணுறது தான் கெயின் பண்ணுறது தான் பைத்தான். ஜாவான்றது இன்க்ளேஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆல்ரெடி நான் ஜாவாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாவா பேஸ் பண்ணி போகலாம். ஸோ மேஜராக ரெண்டு இது தான் மார்க்கெட்டில் இருக்கு, ஜாவா அண்ட் பைத்தான். ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா அந்த ஜாவாவும் பைத்தானும் தெரிஞ்சிருந்து அப்படின்னாலேயும் அவங்க ஐடி கம்பெனிக்குள்ள வேலைக்கு போய்க்கலாம். எக்ஸாக்ட். சூப்பர். ஓகே ஓகே சார், எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரியும் இதை மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது எத்தனை விஷயம் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணாமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ கரெக்டான கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக போக போகிறது இல்லை, ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பேசிக்கில் இருக்குன்னா ஆப்டிடியூடு வைப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் ஒரு 300 பேரை கூப்பிட்டு வந்து அதில் ரெண்டு பேரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களோட வேகன்சி பார்த்தோன்னா ஒருத்தர் தான், 300 பேருக்கு ஒருத்தரை தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு கம்பல்சரி இருக்குது. ஃப்ரெஷராக நீங்கள் இன்டர்வியூ போனால் இந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து எப்படி போக போகிறீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் வழியில் போக போகிறீங்க. இன்டர்ன்ஷிப்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஐடி கம்பெனியில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இங்கே என்ன ப்ராஜெக்ட் அங்கே நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் பீரியட் பார்த்தா 100 days இருக்கும். ஸோ 100 days நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் கெயின் ஆவீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷருக்கான ஃபியர்ஸும் இருக்காது. நீங்கள் ஒரு ஜாப்குள்ளே போகும்போது அதர்ஸ் டூ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சார் ஆக்சுவலி சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? எஸ் சார். ஆனால் மற்ற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஐஐடி போட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் அவங்க போட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் தான் சர்டிஃபிகேட் தரீங்களா? ஸோ சர்டிஃபிகேட்டுன்றது, சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு ஜாப் ரெக்குயர்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கும்போது உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரெண்டு பர்சன் வராங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த கேமராக்கான கோர்ஸ் முடிச்சுட்டு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ அதர் பர்சன் பார்த்தா அந்த நாலேஜ் இல்லை, பட் கேமராக்கான சர்டிஃபிகேட் இல்லை, பட் அவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற நாலேஜை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கும் சரி, ஸோ நீங்கள் பண்ணுற இதுக்கும் சரி. ஸோ நீங்கள் யாரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் நாலேஜ் இருக்க பர்சன் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் சார்? சர்டிஃபிகேட் இருக்குல்ல, சர்டிஃபிகேட் தானே. அதுதான், அதை வச்சு நம்மளால இப்போ யூனிகோட லோகோ வச்சு கூட நம்மளால. ஸோ சர்டிஃபிகேட்ன்றது செகண்டரி, ஓகேங்களா? ஸோ மேஜர் வந்து என்னன்னா நம்ம ட்ரைனிங் தான், ஓகேவா? நம்ம எங்கே நம்ம போய் பேச போகிறது பார்த்தா ட்ரைனிங் தான். சர்டிஃபிகேட் லோகோ வச்சுட்டு நம்ம இன்டர்வியூவில் ஆன்சர் சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஜாப் வரும்ன்றது கிடையாது, ஓகேவா? நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட்டே வச்சுட்டு இன்டர்வியூவில் போய் நீங்கள் ஆன்சர் பண்ணல, ஸோ இன்டர்வியூ கன்ஃபார்மாக எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே பேசிக்கில் வர போகிறோன்னா உங்களோட நாலேஜ் உங்களோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். ஸோ ப்ராக்டிக்கல் தான் உங்களை ப்ரூஃப் பண்ண போகுது. ஸோ நீங்கள் எப்படி ஐடிக்குள்ளே போக போகிறீங்கன்றத ப்ரூஃப் பண்ண போகிறது ப்ராக்டிக்கல் தான். ஸோ அப்போ ப்ராக்டிக்கலுக்கு தான் மேஜர் இஷ்யூனும் போது அதை தான் நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஓகே ஓகே. இந்த 6 months அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் 100 days இல்லை 6 months. ஸோ ஸோ அதுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஐடி கம்பெனியில் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே ட்ரைனிங் இந்த கம்பெனியில் இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே சார், அப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீஸ் எதுவும் வாங்குறீங்களா? ஸோ எக்ஸாக்டாக, ஸோ ஃபீஸுன்றது கம்பல்சரி இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்டில் போனாலுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி எங்கள் இன்ஸ்டியூட் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்காலர்ஷிப்,
ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ எல்லா இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதுவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ என் இன்ஸ்டியூட்டில் வர இவ்வளோ அமௌண்ட் நீ பே பண்ணணும், இவ்வளோ பே பண்ணால் எனக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சராக பிரித்து வச்சுருப்பாங்க பைத்தானே. 10,000 ரூபாய் ஒரு கோர்ஸ் ஒன்று, 30,000 ரூபாய் கோர்ஸ் ஒன்று. ஓகேவா? 10,000 ரூபாய் கோர்ஸில் என்ன கவர் ஆகும்னா பேசிக் பைத்தான்ஸ். ஸோ 30,000 ரூபாய் கோர்ஸில் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, பட் அதுவும் 90 நாள். இப்போ அதுக்கும் இதுக்கும் நிறைய டேட் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு பைத்தான் கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 30-40 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த 90 நாள் மொத்த பைத்தான் ஒரு முடிச்சிருவாங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா டபுள் மடங்கு ஆகுது. ஸோ இங்கே அப்படிலாம் கிடையாது, ஒரே ஃபீஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் தான் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 30,000 அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணால் அதே சிலபஸ் தான் இருக்க போகுது. ஸோ கம்மியாகுது அப்படின்றது. ஸோ எங்களோட ஸ்காலர்ஷிப் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா சிங்கிள் பேரண்ட். ஓகேவா? ஸோ எங்களுக்கு வந்து சின்ன இடத்துல இருக்கிறவங்களும் போகணுன்ற ஒரு விஷயம். ஸோ அதனால சிங்கிள் பேரண்ட். ஓகேங்களா? ஸோ 90%. ஸோ நாங்கள் அதில் ரெண்டாவதாக எதை மதிப்பிடுறோம்னா உங்களோட நாலேஜ். ஸோ நீங்கள் 90% காலேஜில் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு கால்குலேஷன் பண்ணுவோம். அடுத்து ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் நாலேஜ் வேணும். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், பட் ஒரு இப்போ ஒரு சின்ன தடையாக இருக்க போகுது அந்த காசு. ஸோ அதை உடச்சிடுறோம். ஓகே, அதுக்கான பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவோம். இது போல் ஒரு சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணியோ அந்த வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு பார்த்துக்கங்க. ஸோ ஓகே சார், எப்படி நீங்கள் ஒரு ஃபீஸ் வாங்குறீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு 100% மேலே வாங்கி கொடுத்துருவீங்களா? ஸோ 100%. ஸோ எல்லாருமே நம்புகிற அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ பார்த்தோம், எங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்றது இல்லை. ஸோ என்னென்னா இங்கே உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்க போனால் கிளாஸ். ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸாக இருக்க போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸில் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் டவுட் கேட்க போகிறீங்க. ஃபுல் டே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட்டில் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது இதுவாக இருந்தாலும் கேட்க போகிறீங்க. ஸோ கேட்டு நீங்கள் இப்போ நான் உள்ளே போகிறேன்னா உள்ளே போயிட்டு வெறும் வந்து என்னோடய உழைப்பே நான் போட மாட்டேன், ஸோ நீங்கள் சொல்லித்தரீங்க நான் அப்படியே போயிட்டு அத்தனை நாள் வீட்டிலேருந்து வருவேன் அப்படின்னா ஸோ கம்பல்சரி கிடையாது. ஸோ நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும்னா நான் ஒரு 50 போட்டேன்னா நீங்கள் ஒரு 50 போடணும். ஏன்னா நீங்களும் உள்ளே போகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த பேஸ்லேருந்து லேர்ன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 50% போட போகிறீங்க, எங்கள் சைட்லேருந்து டெக்னிக்கலாக நாங்கள் ஒரு 50% போட போகிறோம். சூப்பர். ஓகே ஓகே, அது பார்க்கும்போது 100%. ஓகேங்களா? ஸோ இந்த 100% அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடச்சிடும். ஓகே சார், அப்படி எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படின்னா எனக்கு ஒரு பைத்தானுக்கு மினிமம் சேலரி எவ்வளோவா இருக்கும்? மினிமம் சேலரி, ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பைத்தானுக்கு இருக்கிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4,20,000. ஓகே, கரெக்டாக பேர் ஆனுவம். ஓகே, 4,20,000 நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கிற சேலரி. ஸோ இது எப்படி டிஃபர் ஆகும்னா கம்பெனியும் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஒரு 3 lakh கிட்ட, 2.5 3 lakh கிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி வாங்கலாம்னா நீங்கள் இங்கே ஃப்ரெஷராக போகிறதில்ல, இன்டர்ன்ஷிப் பண்ணி போகிறதுனால. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அவங்க 2 இயர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 6 to 7 months இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் என்னவா போக போகிறீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஒரு இன்டர்ன்ஷிப் பர்சனாக தான் ஃப்ரெஷராக போகிறனால. ஸோ அப்போ என்னன்னா சேலரி பேக்கேஜும் கம்பேர் டு ஃப்ரெஷரை விட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சூப்பர். ஓகே ஓகே சரி. ஓகே சார், ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் நாலேஜ் படிக்கணும்? ஸோ எப்படின்னா ஜாப் முடிச்சுட்டு உடனே நான் ஐடி கோர்க்குள்ளே போகணும் அப்படின்றவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது பைத்தான். வைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும், சாட் ஜிபிடி, ஏஐலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ்லாம் வந்திருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு ஏஐ டெவலப் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம். ஸோ அதெல்லாம் எது கோராக இருக்க போகிறோம்னா பைத்தான் தான். ஸோ அதை தாண்டி ரெண்டாவதாக எதுக்கு அதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பேர் டு அதர் லாங்குவேஜ் பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக ஒரு கோர்க்குள்ளே போகிறதுக்கு பைத்தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, பட் கரண்ட் மார்க்கெட்லேயும் அது ட்ரெண்டாக இருக்க போகுது. ரைட். ஓகே ஓகே, அதாங்க ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஏஐ தான் இருக்க போகுது, அதே மாதிரி பைத்தானும் ஃபியூச்சரில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலேஜ் படித்து முடித்த உடனேவும் உங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஜாப் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பைத்தான் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது ட்ரைனிங் எடுக்கிறவங்க நம்ம லோக்கலில் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஆஃபீஸே வந்து ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ஓகே, இது இல்லாமல் அவுட் ஆஃப் சென்னை எங்களை மாதிரி தேனி கம்பம் மதுரை சொந்த மாதிரி சைடில் இருக்கவங்க
இங்கே வந்து டென் ட்ரீ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர் சொல்யூஷன் இருக்குதா? ஸோ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த அவுட் ஆஃப் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஜாப் போகிறவங்களுக்கும். ஸோ ஜாப் போகிறேன், எனக்கு ஒரு இதுவில் பைத்தானோ ஒரு கோடிங் லாங்குவேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நான் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மார்னிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 6 to 7, 7 to 8 மார்னிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஜாப் போகிறவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் பிரான்ச்சஸ் இருக்குது, கோயம்புத்தூர், பெங்களூர். ஸோ இதெல்லாம் வந்து யூனிக் டெக்னாலஜி பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் விசிட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இல்லைனா கூட நாங்கள் வந்து இது ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எந்த டைம் வேணாலும் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக அதாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தேவும் இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க இல்லையா, நீங்களுமேவும் டைரெக்டாக இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்காம ஆன்லைன் மூலமா ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஸோ ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் கேட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வேற சொல்ல வரீங்களா? எல்லாருக்கும் பேசிக்காக இருக்கிற க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்குன்னா இன்ஸ்டியூட்டை தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் இன்ஸ்டியூட்டை கம்பேரே பண்ணல. ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் இது இருக்கும், அந்த இன்ஸ்டியூட்டில் அது இருக்காதுன்னு நாங்கள் கம்பேர் பண்ணல. நாங்கள் ஒரு ஐடி பிளாட்ஃபார்மையும் எங்களையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். நாங்களும் தான். ஸோ எப்படி ஐடி கம்பெனி நாங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போய் எப்படி சர்வே பண்ணுறதுன்றதை இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ நாங்கள் கம்பேர் பண்ண போகிறது இன்ஸ்டியூட்டை கிடையாது, டைரெக்டாக ஒரு கம்பெனிக்குள்ளே தான். ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு என்ன பேசிக்கில் இருக்குன்னா கம்யூனிகேஷன். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் மஸ்ட்டு. நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போகணும் இல்லை உங்கள் ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணணுனாலுமே கம்யூனிகேஷன் தேவை. ஸோ அதை இங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷனா நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்து படிச்ச கம்யூனிகேஷனா கிடையாது. ஸோ எங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷ்ல எப்படி அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும், இந்த க்வெஸ்சன் கேட்டால் எது மாதிரி ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்வியூ போனா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் போகும். ஓகேவா? சரி, ரெண்டாவதாக வந்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் இங்கே எப்படி பேஸ் பண்ணுறாங்கன்னா அதர் ப்ராசஸ் கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கல் எப்படி போகுதுன்னா ஒரு ரியல் டைம் ஒர்க்காக போயிட்டுருக்கு. ஓகே. ஓகேவா? ரியல் டைம் ஒர்க்னா என்ன பண்ண போகிறீங்க, மார்னிங் கிளாஸ் வர போகிறீங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ கம்யூனிகேஷனில் ஒரு இமெயில் எப்படி மேட்ச் பண்ணுறது எல்லாம் அந்த டீட்டெயிலெலாம் சொல்லி தர போகிறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கலில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே எல்லாமே என்னென்னா ப்ராக்டிக்கல் மட்டும்தான், தியரி கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே உள்ளே போக மேஜராக ப்ராஜெக்ட் தான் தேவை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் டைமிங், ஓகே, அத்தர் இருக்கிறது மற்ற இன்ஸ்டியூட்டோட எங்களது டைமிங். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 90 டேஸ் முடிச்சிட்டேன், மற்றவங்களாம் என்னன்னா முடி விட்டுருவாங்க 90 டேஸ் முடிஞ்சிட்டுன்னா கோர்ஸ் முடிச்சு விட்டு. ஸோ நாங்கள் அப்படி பண்ணல. ஸோ 90 டேஸ் முடிஞ்சாலுமே உங்கள் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் ப்ராஜெக்ட் போய்கிட்டே இருக்கும் இன்டர்ன்ஷிப்புக்கு. ஸோ அது நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடிக்க டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டக்குன்னு நீங்கள் போகிற மாதிரி இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் வரும். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எம்டியாக கிடையாது. ஸோ அந்த 8 மந்த் நீங்கள் எம்டி கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷரும் கிடையாது, நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஒரு கம்பெனியில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற ஜாப் பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை ஸ்கில்ஸை கற்றுக்கிற முடியும். இது இல்லாமல் 6 மாதம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிற வரையும் இவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிற வரையும் இவங்க ஜாப் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இங்கிருந்தேவும் வெளியே போவீங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட நானுகுல் அமீர், டாடா பை பை, சி யூ.